இந்தியா பங்களாதேஷ் முதல்ல ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி கேப்டன் கோலி பேட்டி கொடுத்தாரு. அப்போ பிங்க் பாலால ஏற்படுற சிக்கல்கள் பத்தி பேசியிருக்காரு. பொதுவா பிங்க் பால் அதிகமா ஸ்விங் ஆகுது, அது பவுலர்ஸ்க்கு சாதகமாகவும் பேட்ஸ்மேனுக்கு கடினமாக இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த நிலைமையில கோலி இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இந்தியன் டீம் ஆடுற மொதல் டே நைட் டெஸ்ட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்க போகுது. இந்தியா பங்களாதேஷ் ரெண்டு டீம்ஸ்க்குமே இதுதான் மொதல் டே நைட் டெஸ்ட் மேட்ச். இந்த டெஸ்ட் போட்டியில் ஆட கடந்த 4 வருஷங்களா மறுத்துட்டாங்க இந்தியன் டீம். கங்குலி பிசிசி தலைவரானதும் முதல் வேலையா கேப்டன் கோலி கிட்ட பேசி பகலிரவு டெஸ்ட் போட்டிக்கு சம்மதம் வாங்கினாரு. கோலி எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாம அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. டே நைட் டெஸ்ட் போட்டியில வழக்கமா டெஸ்ட் போட்டியில பயன்படுத்தப்படுற ரெட் பால் யூஸ் பண்ண முடியாது. இரவு நேரத்தில் கண்ணுக்கு தெளிவா தெரியற வகையிலான பிங்க் நிற பந்து தான் பயன்படுத்த முடியும். பிங்க் நிற பந்துக்கு ஏற்ப வீரர்கள் தங்களை மாத்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறதால ரெண்டு அணி வீரர்களும் தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. எந்த இடத்தையும் விடாம ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங்னு ஒவ்வொரு வீரரும் இடைவிடாம மொத டெஸ்ட்டுக்கு முன்னாடியிலிருந்தே பிங்க் நிற பந்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. நீண்ட பயிற்சிக்கு அப்புறம் இந்தியன் டீமுக்கு ஓரளவுக்கு பிங்க் பந்து பற்றியான புரிதல் கிடைச்சிருக்கு. இந்த நிலைமையில ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு விராட் கோலி. பிங்க் பந்து பற்றியான தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. மாலை மற்றும் முன்னிரவு நேரத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது பிங்க் பந்தை யூஸ் பண்ணுறது கடினம். எவ்வளவு ஈரப்பதம் இருக்குன்றது முன்கூட்டியே எங்களால் கணிக்க முடியாது. இது கொஞ்சம் கவலை கொடுக்குற விஷயமா இருக்கு. பிங்க் பந்தை பார்க்கறது கடினமா இருக்கிறதால அதிக ஹைட் போற கேட்சுகளை பிடிக்கிறது கஷ்டமா மாறி இருக்கு. அதே மாதிரி ஃபீல்டிங் செய்யறது பிங்க் நிற பந்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிங்க் பந்தோட இடையில எந்த மாற்றமும் இல்லைன்னாலும் அது ஃபீல்டிங் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குறிப்பா ஸ்லிப்ல கேட்ச் பிடிக்கும் போது பந்து கைய பலமா தாக்குது. பவுண்டரி எல்லையிலிருந்து த்ரோ செய்யும் போது பந்தை பிடிக்க கூடுதல் கவனமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி. ஹாய் விராட். Yesterday, Virat, both Vittori and Saha spoke about the difficulties you guys or the players will have in the twilight period to adjust with the pink ball under lights, especially when the transition happens from the day to evening. But historically, the numbers of day-night tests suggest that the wickets generally fall more on the first session. So your take on that, is it the freshness of the pitch, the grass, the pink ball, or the transition of the twilight? What is going to be the more difficult thing? I think in general, if you haven't played with the pink ball before, it's going to be challenging throughout the game. That's what I feel. You'll require more concentration, more solid technique, more compact game compared to the red ball, purely because anyways, in the longer format, the ball does a lot more than the white ball. And add not having great visibility or the ability to pick that color, it makes it even more difficult. So as you can imagine, the decision making will have to be very precise. Your idea of off stump, and I think that's going to be the most crucial thing, because even yesterday when we practiced, you felt like the ball could be closer to you, but it's actually not that close to the off stump. So I think that channel one will have to be careful. And even with catching the ball, we felt like how you feel like the white ball in afternoon. You don't really know how far the ball is, and then it hits your hands very quickly. And even in the slips, it was flying pretty fast. So I think the extra glaze on the ball is making it travel faster. And it hits the hands very hard as well. So it's going to be a challenge. It's going to be something which should excite everyone, because sometimes you need to change the template and be excited for new challenges and new things that you're going to try out. So I think we'll have to be very precise, and our skills will be tested in this test. Virat here. Virat, following up on the first question, I mean, now that you have said that you'll be open to playing pink ball test in other countries also, I mean, what kind of sort of practice games would you like to have while going forward, say, playing a test match in Australia with pink ball? Would you like to have an added practice game with the pink ball before you plunge into that? I think it depends when the test happens. If it's the first test, then obviously before the first test, whatever practice games you play, one of them can be normal, red ball practice game, and one before the test could be a pink ball practice game. But if it's the second or the third test, then I would ideally like more break between the two tests and have a practice game before the pink ball test, whenever that is. With obviously playing under lights, so it can't be before the tour you play a pink ball test practice game and then the test is actually the third game. That wouldn't make any sense. So I think whenever it is, there should be a practice game planned just before that test, and accordingly we should have enough days in between.